இந்திரா, 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 அண்ணே, வாங்க அண்ணே. அம்மா, ஒரு காபி குடுமா? ஒரு நிமிஷம் அண்ணே. என்ன ஒரு மாதிரி சோர்வா இருக்க? சோர்வு உடம்புல இல்லம்மா, மனசுல. என்னாச்சுன்னு ரத்தமும் சதையுமா நினைச்சு வளர்த்த புள்ள அருண், ஆனா தப்பா வளர்ந்துருக்காம்மா. தப்பிக்கவே முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிருக்கான். நாமெல்லாம் எப்படிடா வளர்ந்தோம்? தப்பு பண்ணவே தோணாதே. எப்படி என்ன தோணும்? சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்ப்பீங்க, அதனால தானே நான் இப்படி வளர்ந்துருக்கேன். பலாப்பழத்தை உரிச்சி, பலாக்கொட்டையை நீக்கி, பழத்தை மட்டும் தேன்ல தொட்டு கொடுப்பீங்க. சோளத்தை அவிச்சு அந்த சோள கதிரை எடுத்துட்டு சோளத்தை மட்டும் என் வாயில ஊட்டி விடுவண்ணே. கருவாட்டு குழம்பு அம்மா வச்சா அதை வாங்கிட்டு வந்து கருவாட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதை சாப்பிட சொல்லுவீங்கண்ணே. அந்த முள்ளு குத்திடக்கூடாதுன்னு நினைப்பீங்கண்ணே நீங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்க. எப்படி என்ன தப்பு பண்ண அருண்? தெரியலம்மா, எதுவுமே தெரியல. ஆனா பண்ணிட்டான். என்னென்ன பண்ணா? எப்படிடா உங்ககிட்ட நான் சொல்றது? ஆனா சொல்லணும். உங்ககிட்ட சொல்லி புலம்பி அழறதுக்காக தான்டா இங்க வந்த. அண்ணே, நீங்க அழப் போறீங்களா? என்னென்ன பேசுறீங்க நீங்க? என்னைக்கு நீங்க அழுதுருக்கீங்க? இல்லம்மா, அழணும். மன சுமைய தூக்கி சுமக்க கூடாது. அத கண்டிதா கொட்டிடணும், கொட்டிடணும். நீங்க இப்படி பேசுறீங்க அம்மாடி? தவிடுங்கிறது தானியத்தோட எச்சம், மனசுங்கிறது வாழ்க்கையோட பொக்கிஷம். கண்ணாடி உடையலாம் சில்லு சில்ல, ஆனா மனசு உடையக்கூடாது. உடைச்சிட்டாம்மா, உன் மருமகன் உடைச்சிட்டான்.
அவனை நான் என்ன பண்ண முடியும்? இந்த கையால் அடிக்கலாம், இந்த காலால் உதைக்கலாம், ஆனா வலிக்குமே அவனுக்கு. நான் என்ன பண்றது? அப்படி என்னென்ன பண்ணிட்டு அருண் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தது எதுக்காகம்மா? அவனை டாக்டர் படிக்க வச்சேனே அதுக்காக. பணம் அப்படியா அம்மா புழங்கிடுச்சு நம்மகிட்ட? எல்லாத்தையும் தூக்கி போட்டு வளர்ந்துதாமா நான் இப்படி வந்தேன். கனவுகள் வாழ்க்கை ஆயிடாதுமா, அது தூங்கி எழுந்திருச்சா மறந்துடும். வாழ்க்கை கனவாகாதுமா, அது தூங்கவும் விடாது, சோதனைகளை தாங்கவும் விடாது. கிட்னி திருடிருக்காம்மா. நான் நம்பி வளர்த்த என் புள்ள கிட்னி திருடிருக்காம்மா. அண்ணே நம்ப அருணா, ஆச்சரியமா இருக்குல்ல உனக்கு? சொல்லு. அழுகையா இருக்குமா எனக்கு? அழுகையா இருக்கு. ஆனா அந்த அழுக கண்ணீர வரல, ரத்தமா வருதுமா. ஆனா அந்த ரத்தமும் கண்ணில இருந்து வரல, இதயத்திலிருந்து வருது. அண்ணே நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணே, நீங்க என் அண்ணன் இல்ல அண்ணே, தெய்வம். உங்ககிட்ட தானே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்க நீ போமா நான் பாத்துக்கிறேன்னு. இப்போ அந்த தெய்வமே கலங்கி நின்னா நான் யார்கிட்ட போய் என்ன முறையிடுறது? அம்மாடி, நதியோட நீரோட்டம் போகிற போக்குல தான் போகும், திசையை மாத்தி விடக்கூடாது. திசையை மாத்தி விட்டா அது வழி தவறி போயிடும். வழி தவறி போனா அது யாருக்குமே உதவாதுடா. போக்குகளை போகிற போக்கில் விட்டுடணும். அந்த போக்கில் தான்டா நான் அருணை விட்டேன். அவன் போக்கும் சரியில்லை, அவன் போகிற போக்கும் சரியில்லை. என்ன மாமா திடீர்னு? அம்மாவை பார்க்கணும்னு வந்தீங்களா இல்லை போகிற போக்கில் வந்தீங்களா? போகிற போக்கில் வரலப்பா, போக்கிடம் இல்லாம வந்திருக்கேன்ப்பா. என்ன மாமா பேசுறீங்க? பிரசாத், மரணசாசனம் எழுதுறவன் மரணத்துக்கு முன்னாடிதான் எழுதுவான். மரணிச்சவன் சாசனமும் எழுத முடியாது, திரும்பவும் மரணிக்கவும் முடியாது. தோல்வியோட அழுத்தம் வெற்றியை தராது, வெற்றியோட வெறி தோல்வியை தேடாது. புற்றுநோய்க்கு புண்தான்ப்பா காரணம், அந்த புண்ணுக்கு புற்றுநோய் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சில நேரம் எதுவுமே தெரியாது.
எதுவுமே தெரியாத உனக்கு. சில நேரம் எல்லாமே தெரியும். நான் எல்லாம் தெரிஞ்சவனா, எதுவுமே தெரியாதவனா? எதுவுமே தெரியலப்பா. அழுத்தம். நம்ம அருணால கிட்னி திருடினவனா தெரிஞ்சது. நான் கண்டிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. ஆனா அதே நேரம் அந்த தப்பை என்னால மன்னிக்க முடியல. அப்படின்னா அருண கேள்வி கேட்காதீங்க மாமா. அருண அவனாவே விட்டுருங்க. கேள்விகளோட தொலை மனசுல விழுந்துடக்கூடாது. மனசுல விழுந்த தொலை கேள்விகளை மாறிடக்கூடாது. கேள்விகளும் தொலைகளும் அப்புறம் வாழ்க்கையோட கேள்விகள் ஆயிடுமாமா. தெரியும்பா, ரத்தத்தை நாமளே சூடாக்கிக்க கூடாது. சூடான ரத்தத்தை நாம பாழாக்கிடவும் கூடாது. ஆனா ஒரு விஷயம் பிரசாத், அவன் என் ரத்தம் மட்டும் இல்லடா, என் தோள், என்னோட சுமை தாங்கி, கண் இருக்குங்கிறதுக்காக நான் அழுதுடலாம். ஆனா என் கண்ணீரோட சூடு அவனுக்கு தெரியக்கூடாது. சுடுண்டா கண்ணீர் சுடும். அந்த அருமை அவனுக்கு தெரியாம இருக்கலாம். அப்படிதான் இருக்கா, அப்படிதான் இருக்கா. அவனுக்கு வாழ்க்கையும் தெரியல, வாழவும் தெரியல. டேய், நீயாவது கவிதாவோட நல்லா வாழ. நான் பார்த்துக்கிறேன்டா அவனை. பார்த்துக்கிறேன். அண்ணே, மாமா, மாமா, அண்ணே, ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருப்பேன், உன்னை எவ்வளவு நம்பிக்கையா வச்சிருந்த ராஸ்கல், நீ என்கிட்ட வேலை செய்யறியா?
இல்ல அவகிட்ட வேலை செய்யறியா? ரோகி ஜெய் உன்ன போடா டேய், உன்னை கொன்னுடு வேண்டாம், கொன்னுடுவன் நாயே. போடா கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, ஏமாத்திரியா துரோகி. டேய் நாயே, கொன்னுடுவன்டா உன்னை. எதுக்காக இப்ப நீங்க அவன் அடிக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டான்னா இல்ல உங்க பையன் தப்பு பண்ணத சொல்லிட்டான்னா? காவ்யா, இது என் ஆபீஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம், என் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயம். தெரியும் சார், எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்காக ஒருத்தனை போட்டு அடிப்பீங்களா என்ன சார்? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. திருடினவன் உங்க பையன், திருடினத ஃபைலா கொண்டு வந்து கொடுத்தவன் இந்த பையன், அந்த ஃபைல கொண்டு வந்தது நான். இவ்வளவுதானே? ஏன் அன்னைக்கு என்ன அடிச்சிருக்கலாம்ல? என் கைய பிடிச்சுக்கிட்டு இது கை இல்லம்மா அப்படி இப்படி நல்லா பேசுனீங்க. அதுக்கப்புறம் என்ன கிரிமினல் லாயர் ஆயிட்டீங்களா? அன்னைக்கு அப்பா, இன்னைக்கு கிரிமினல் லாயரா? ஏய் ஏய், நீ போ, நீ போடா போ, நான் பேசிக்கிறேன். இப்ப சொல்லுங்க சார், என்னதான் சார் உங்க பிரச்சனை? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அன்னைக்கு நான் விட்டுட்டேன், தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக. என் மகன் மேல இருக்கிற பாசத்தினால விட மாட்டேன்டி உன்னை, விடவே மாட்டேன். துரோகம், நம்பிக்கை இல்லாத தன்மை, வஞ்சகம், எல்லாத்தையும் வச்சிருக்க நீ. ஏய், ஏ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஆட்களை உன் கையில வச்சிருக்க, விலை கொடுத்திருக்க, விலை கொடுத்தவன நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? எனக்கு டைம் தாண்டி தேவை. டைம் கிடைச்சிருச்சுன்னா நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். சத்யமூர்த்தி சார், ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க இன்னைக்கு. ஏன் சார்? அன்னைக்கு நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னேன், என் கையை பிடிச்சிங்க. இது கையில்லம்மா, போயிடாத எங்கேயும் அப்படின்னு சொன்னீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைச்சேன். நீங்க சொன்னதுனால நான் விட்டுட்டேன். உனக்கு என்ன தேவை? பணமா? எவ்வளவு பணம்? எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன், இத மறந்துடு. எவ்வளவு சார் கொடுப்பீங்க? 10 லட்சம். 10 லட்சமா? ஐயோ, 10 லட்சத்துக்காகவா சார் ஒருத்தி வேலை போவான்? சார், நான் 10 லட்சத்துக்கு வேலை போற ஆள் கிடையாது. அப்புறம் எவ்வளவு வேணும் உனக்கு?
விலையா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆனா 10 லட்சம் இல்ல. சரி இரு, ஒரு நிமிஷத்துல வரேன். என்னது 50 லட்சமா சார்? உங்களுக்கு எல்லா லிஸ்டும் கொடுத்துட்டேன். ஒரு கிட்னியோட விலை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க பையனுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிங்க, தேவைப்பட்டா உங்க பையன் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க எவ்வளவுக்கு வித்தாருன்னு. அந்த வித்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மத்த கதைய பேசுவோம். என்ன பேசுற நீ? எவ்வளவு பணம் கொடுத்திருக்க? இது உன் வாழ்க்கைக்கு பெருசு, அத மறந்துட்டியா? சார், இது என் வாழ்க்கைக்கு பெருசுதான், ஆனா உங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப சின்னது சார். இப்படி எல்லாம் ஒருத்திய கேவலப்படுத்த கூடாது சார். ஒருத்தனை போட்டு அடிக்கிறீங்க, ஒருத்தனை போட்டு உதைக்கிறீங்க, ஆனா ஒருத்தி மனச புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன புரிஞ்சுக்கணும் நானு சார்? இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது கேவலம் எனக்கு இல்ல உங்களுக்கு. ஏன்னா உங்க குடும்பத்தோட மானம் தெருவுக்கு வரப்போகுதா சார்? வர வச்சிருவேன் சார். மோதாத எங்கிட்ட. நான் உங்ககிட்ட மோதவே இல்லை சார். பந்தயம் பந்தயம் பேசுறேன் அவ்வளவுதான். உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்ன்றத நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க சார். இந்த 50 லட்சம் ரூபாய் செக்க நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க, இத நான் வாங்கினா எனக்கு கேவலம். கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் சார். ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க ஒரு கிரிமினல் லாயர், 50 லட்சம் ரூபாய எனக்கு கொடுக்கறீங்க, இத எதுக்காக கொடுத்தீங்கன்னு யாராவது கேட்டா என்ன சார் சொல்வீங்க? உங்க பையன் கிட்னியை திருடினதுக்காக கொடுத்தேன்னு சொல்வீங்களா? இல்லம்மா, என்ன சொல்ல வர நீ? சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார், ஆனா உங்க பையன்தான் தப்பானவன், கிட்னியை திருடிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பேரம் பேச வரீங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆனா இந்த பணம் எனக்கு ரொம்ப சின்ன விஷயம் சார். இந்தாங்க சார், வெச்சுக்கங்க.
Oh.